ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோ சேனலில் என்ன ஐடியா பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற போத்தனூர் ரோட்டில் ஸ்ட்ரீட் அரேபியா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ரொம்ப நாள் போகணுன்னு போன ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு புட் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறோம். வாங்க, உள்ளுக்குள்ள ஆம்பியன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் தான் ஏறி போகணும், அதாவது மேலே போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போகும்போதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து சூடாக கீழேருந்து டெலிவரி மேலே வர மாதிரி சூப்பராக ஒன்று வச்சுருந்தாங்க. நல்லா சூட சூட டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கபாபு, ஷவர்மா, கிரில்லு, ஏகப்பட்ட ஐட்டம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஷவர்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெயின் ஃபேமஸ் வந்து ஷபர்மாக்கு தான் நல்லா ஃபேமஸ். ஸோ ஃப்ரெண்டோடு நம்ம வந்து ஃபுட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எல்லாத்தையும் பார்க்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளுக்கிற ஆம்பியன்ஸ் பற்றி தான் சொல்லி ஆகணும். வேறு லெவலில் இருந்ததுங்க. மஸ்டே நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரேபியன் ஸ்டைல் மாதிரியே இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் கேபின் ஒன்று கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே வந்து நம்ம செட்டில் ஆயாச்சு. உள்ளுக்குள்ள லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் மெடிக்கார்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு புட் ஐஸ்கிரீம் சொன்னோம். அதுவாது கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க. ஓகே, அது முடியும், வேற ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணது தான் சிக்கன் மந்தி பிரியாணி. ரெண்டு மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, குட், நல்லா தான் இருந்தது. போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெல்ஜியம் சாக்லேட் ஷேக் ஒன்று, அதுக்கப்புறம் பிளாக் கரண்ட் மூஜிட்டாஸ் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஷேக் தான். பெல்ஜியம் சாக்லேட் வந்து ஓகே, நல்லா இருந்தது, சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்தது. இந்த பிளாக் கரண்ட் மொஜிடோஸ் தான் உள்ளுக்குள்ள லெமன் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்தது. உள்ளுக்குள்ளே சோடா அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அடுத்து வந்து மர்காபா சார்கோல் சபர்மா அப்படிங்கிற ஒரு பிளேட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸ்ட்ரீட் அரேபியாவுக்கு வந்து சபர்மா சாப்பிடாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணிட்டோம். எனக்கு என்னமோ அந்த சிங்கிள் பீஸாக சாப்பிட்ற ஷவர்மாவை விட இந்த மாதிரி பிளேட் மாதிரி வாங்கி சாப்பிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த குபூஸோட அந்த ஸ்டஃபிங்கை வச்சு மயோனைஸோட சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவல் இருந்ததுங்க டேஸ்ட்டு. போத்தனூர் ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் அரேபியா கேரியர்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காஃபி ஷேக் ஒன்று ட்ரை பண்ணோம். காஃபி ஃப்ளேவரில் இருந்தது, ஷேக்காகவும் இருந்தது. அது ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, அது குடிக்கும்போது ஓகே, பெட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் பெரி பெரி ஆல்ஃபா அது ஒன்று ஆர்டர் பண்ணோம். ரொம்ப காரமாகவே இருந்தது. ஸோ ஸ்பைசி ரவர், அதாவது காரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது வாங்கி மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேவரட் புட் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நிறையா யூடியூப்பில் பார்த்துருக்கோம், சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. வரும்போதே அந்த குழா புட்டு செய்கிற இதில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டே வரும்போது கீழே வந்து நிறையா ஜெம்ஸ், சாக்லேட்டு, மிட்டாய் அந்த மாதிரிலாம் போட்டு கேட்டில் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீமு. அதுக்கு மேலே சாஸ் எல்லாம் ஊற்றி வேறு லெவலில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க. நம்ம பசங்கள்லாம் இருக்கிற இதில் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, விட்ட வச்சு எடுத்து சாப்பிட்ருவோம் அந்த இதில் உக்காந்துட்டுருந்தோம். அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டெஸ்ட் வந்து செரி வச்சாங்க. சாப்பிட்றத அது பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. இந்த குழா புட்டு மேலே வச்சுருப்பாங்க கேப் மாதிரி, அது இதே மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டாங்க. பார்க்கும்போதே ஸ்வீட்டாக இருக்குது.
ஒரு வாய் எடுத்து வச்சு பார்க்கலான்னு பார்த்தோம்னா சூப்பராக இருந்ததுங்க. போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் டோட்டலாக சாப்பிட்டதோட பில்லு வந்து இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.